Welcome to Maria's Recipes. இன்றைக்கு வந்து சாக்லேட் பன்னீர் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா, கோகோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், சுகர் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு சுகர் வேணும். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். காஃபி பவுடர் ஒரு பிஞ்ச், நெய் ஒரு டீஸ்பூன், கொஞ்சமாக நெய் தேவைப்படும். அரை லெமன் ஜூஸ், அரை பழத்தோட லெமன் ஜூஸ் அது. ஒரு ஸ்பூன் பால் பவுடர், பால் வந்து ஒரு அரை முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பாலை வந்து சூடாக்கி கொதிக்க விட்டுட்டு, அது வந்து பன்னீர் மாதிரி நம்ம சரி ஹோம்மேட் பன்னீர் செய்கிறதுக்காக லெமன் ஜூஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் சூடான உடனே நம்ம அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சூடாக ஆரம்பித்த உடனேயே அந்த பால் எல்லாம் திரிய ஆரம்பிச்சிடும். ஃபியூ மினிட்ஸ் பொறுமையாக இருப்போம், அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இதோ பால் தெரிஞ்சிருச்சு. இதை வந்து க்ளீனான ஒரு துணியில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ப்ளெயின் வாட்டர் ஊற்றி கழுவி எடுத்துடலாம். ஏன்னா அந்த புளி லெமனோடைய புளிப்பெல்லாம் வெளியே இறங்கிடும், அதுக்காக வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பேனில் போட்டு வதக்கி எடுக்கலாம். நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்டிக்காக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்காது. அந்த எடுத்து வச்சிருக்க பால் பன்னீரை வந்து பேனில் போட்டு ஹீட்டப் பண்ணும்போது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது கூட அந்த ப்ரௌன் சுகரை வந்து ஹாஃப் கப் சுகரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி இது ஒயிட் சுகரும் கூட இதில் சேர்த்தலாம். நான் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ப்ரௌன் சுகர் மெல்டப் ஆயிடுச்சு, இது கூட கோகோ பவுடர் ஆட் பண்ணலாம். இது வந்து அதிகமாக ஃப்ரை ஆக விட வேண்டாம், அந்த கோகோவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். என்னடா இது திரு திருன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம், நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுக்க போகிறோம் கொஞ்சம் ஆறின உடனே. ஆக்சுவலி அந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், நம்ம இப்படியே வேணுனாலும் டைரெக்டாக சாப்பிடலாம், பட் ஆனால் நம்மளுக்கு அந்த பார்வைக்கு கொஞ்சம் அழகாக இல்லாததுனால நான் மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக ஒரு சுற்று சுற்றும் போதே பேஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அந்த காஃபி பவுடர் ஃப்ளேவருக்காக மில்க் பவுடர். மில்க் பவுடர் வந்து இன்கேஸ் இந்த மிக்சர் வந்து ரொம்ப ஈரமாகவே இருக்குதுன்னா மில்க் பவுடர் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதே பேனில் ஊற்றி திருப்பியும் கொஞ்ச நேரம் வந்து இதை வதக்கி விட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு அழகாக சுருண்டு வர ஆரம்பிக்கும். பேனில் ஒட்டாமல் திரும்பி வர கண்டிஷனில் இது அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது, பேனில் திருப்பி போடும்போது பேனில் ஒட்டாமல் அப்படியே ரோல் ஆகி வரணும், சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ கரெக்டாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ரிமூவ் பண்ணி ஆற விடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றலாம், ஒரு 4-5 ட்ராப் அளவு நெய் போதும், அதிகம் தேவையில்லை. இப்போ வந்து இது ஆற ஆற இந்த அந்த பேட்டருடைய திக்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும், ரொம்ப அவசரப்பட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கையில் வந்து நெய் தடவிக்கலாம். நம்ம கையை வந்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இது வந்து சின்ன சின்ன ரோலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அருமையான டேஸ்டியான ரொம்ப குவாலிட்டியோட நம்ம வீட்லேயே தயாரிக்கிற பால் பேடா சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நம்ம வாங்குகிற பால் திரிஞ்சு போச்சுனாலும் கூட வேஸ்ட் பண்ணிட வேண்டாம்,
கொஞ்சமாக இருந்தால் கூட எடுத்து வச்சு இது செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். சாக்லேட் பன்னீர் பேடா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.